Hi friends, welcome back to our YouTube channel. I am Jegathees Meena. All of you are ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப நாளா உங்களோட தலை வந்து ரொம்ப கேப்பா இருக்கு. புதுசாவே முடி வளரல. தலை சீவனாலும் மேல இருந்து பார்த்தா மண்டை நல்லாவே தெரியுது அப்படினு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஹேர் பேக்க தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது காமனா எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ஏனா நமக்குமே அந்த problem கூடி சீக்கிரத்துல வரலாம். சோ அந்த மாதிரி வராம இருக்கணும் அப்படினாலும் நீங்க இந்த ஹேர் பேக்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க எவ்வளவோ ட்ரீட்மென்ட் போயும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஷாம்பு மாத்தியும் எப்பவுமே வந்து உங்களுக்கு முடியே வளராம அதே ஸ்டேஜ்ல தான் இருக்கு அப்படினா இன்னைக்கு இந்த ஹோம் ரெமெடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன் அப்படினா நான் என்னோட ஹேர் growth journey ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது இதுதான் இதை இன்னைக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்னொரு இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணி கொடுக்கிறேன் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஹேர் பேக் உங்களோட தலையில புது முடி வளர்ச்சியை தூண்டி விட்டு புதுசாவ முடியை வளர வைக்கும் சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குற Narrate time Nanachirping, Ye Yanakamata Mudia Valara Matan Jelly Kandipan Yochirping, Adikana reason and a solidra Yedanala Unglakamdalavic extreme level Pogana, first in Amlud Mudi went the hairless sago. At the dandruff reclam, Amasaria, haircutin, edicam, and the Nalakuda reclam. In case dandruff alakanala, Mudi Kotir Chaprina, Unglad and the Mudi Valandrikumla, the pores when the open la irko, Mudi or wear when the Ulla Aprena irko, Anna, Uningisaria, haircutin, edicam, and the dandruff alukum. போய் உங்களோட முடியோட வேரைய அழிச்சிரும் கொஞ்ச நாளா முடி வளராம இருக்கவும் அந்த போர்ஸே வந்து க்ளோஸ் ஆயிரும் அதனால தான் நிறைய பேருக்கு வந்து வழுக்கு தலை விழுந்த மாதிரி இருக்கும் சோ இப்போ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஹேர் பேக் என்ன செய்யும் அப்படினா இருக்க கூடிய உங்க முடியோட வேரை வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆக்கும் அதை தொட்டு நிறைய புதுசா முடி வளர வைக்கும் சோ உங்களுக்கு அப்புறமா பாக்கும்போது முடி வந்து தலை ஃபுல்லா குட்டி குட்டி ஹேரா முளைச்சிருக்கும் இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க நிறைய பேர் எனக்கு போட்டோஸும் ஷேர் பண்ணிருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு காட்றேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்குன்றதுக்காக தான் சோ கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஸ்டேஜ் போக கூடாதுன்னு நினைச்சாலே எல்லாரும் யூஸ் பண்ணலாம் ஏனா நானுமே வந்து அடிக்கடி இந்த ஹேர் பேக்க ட்ரை பண்ணுவேன் சோ இப்போ நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது எவ்வளவு நாள்ல எனக்கு ரிசல்ட் தெரியும் கேட்டா கண்டிப்பா ஒரு 5 ல இருந்து 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஆனா இந்த ஹேர் பேக் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டா அப்படி எல்லாம் கிடையாது நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை ஹேர் பேக்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் இந்த ஹேர் பேக்க நீங்க கண்டிப்பா ஆஃப்டர் ஹேர் வாஷ் இல்லனா பிஃபோர் ஹேர் வாஷ் யூஸ் பண்ணுங்க சோ இப்போ இந்த ரெமெடி எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த ஹோம் ரெமெடிக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டது பல்லாரி வெங்காயம் தான் நீங்க சின்ன வெங்காயம் கடச்சாலே எடுத்துக்கலாம் வெங்காயம் எதுக்காக நம்ம எடுக்கறோம் அப்படினா இதுல வந்து நிறைய சல்ஃபர் கண்டெண்ட் இருக்கு இது நம்மளோட தலையில புதுசா முடியை வளர வைக்கும் பொதுவா வெங்காயம் வந்து முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படினா இது நம்மளோட கொலாஜன் லெவலை வந்து நல்லா இன்கிரீஸ் பண்ணும் அதனால தான் வந்து புதுசாவ முடி வளரும் இருக்குற முடியை நல்லா ஸ்ட்ராங் ஆகும் ரெண்டாவதா எடுத்துக்கிட்டது பெரிய நெல்லிக்காய் தான் அதாவது ஆம்லா எதுக்காக நம்ம சேக்கறோம் அப்படினா இது நம்மளோட முடியோட வேரை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும் இதுல இருக்க கூடிய விட்டமின் சி வந்து நம்மளோட ஸ்கல்ப நல்லா க்ளீனா வச்சுக்கிறதோட டாண்ட்ரஃப் இருந்தாலும் நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆம்லாவையும் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் மூணாவதா எடுத்துக்கிட்டது வெந்தயம் தான் நான் வந்து 2 ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணியில நைட்டே ஊற வச்சிட்டே ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஊற வச்சிட்டீங்கன்னா நம்ம ஊற வச்ச தண்ணி வந்து இந்த மாதிரி நல்ல yellow கலர்ல வந்துரும் இந்த மாதிரி வரும்போது வெந்தயமும் நல்லா ஊறி இருக்கும் சோ இந்த தண்ணி எதுக்காக நம்ம எடுக்கறோம் அப்படினா வெந்தயம் வந்து நம்மளோட ஹேர் follicles வந்து நல்லா ஸ்ட்ரெngthen பண்ணி கொடுக்கும் புதுசா முடி வளர்றதுக்கு இந்த வெந்தய தண்ணி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இத அரைக்கிறதுக்கு நம்ம வெந்தய தண்ணி தான் சேக்க போறோம் வெந்தயத்தை சேக்க போறதுல வெந்தய தண்ணி மட்டும் தான் சேர்த்து இன்னைக்கு நான் அரைக்க போறேன் நல்லா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இந்த ஜூஸை மட்டும் நம்ம தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில நல்லா இந்த ஜூஸை மட்டும் புளிஞ்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் வெந்தய தண்ணி சேர்த்தேன் ஆனா எவ்ளோ தண்ணி வந்திருக்கு பாத்தீங்களா இது ஃபுல்லா அந்த வெங்காயத்துல இருந்த சாரும் அப்புறம் வந்து நம்ம ஆம்லா சேர்த்திருந்தோம்ல அந்த நெல்லிக்காய் சாரும் தான் இவ்ளோ தண்ணி வந்திருக்கு இந்த ரெமெடி பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தான் தெரியும் ஆனா இதுல இருக்க கூடிய பெனிஃபிட்ஸ் அவ்ளோ இருக்கு நான் ஹேர் கட் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணும்போது முத எடுத்துக்கிட்டதே இதுதான் இதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு முடியே வளர ஆரம்பிச்சிச்சு சோ நீங்க நம்ம சேனல்ல போய் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து பாருங்க அப்ப இருந்த முடிக்கு இப்ப இருக்குற முடிக்கு நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கும் இது கூட நான் அடுத்ததா சேக்க போறது castor oil தான் அதாவது ஆமணக்கு எண்ணெய் எதுக்காக castor oil எடுக்கறேனா இது நம்மளோட ஸ்கல்ப்ல இருக்க கூடிய blood circulationஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் முடியோட வறட்சியையும் போக்கும் அதோட ஸ்கல்போட pH லெவலை வந்து ஈக்குவலா மேனேஜ் பண்ணும் சோ castor oil வந்து முடிக்கும் சரி நம்மளோட ஸ்கல்புக்கும் சரி ரொம்ப நல்லது ஒரு ஸ்பூன் மட்டும் நான் castor oil ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் தண்ணியில் கலக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இது வந்து பிளாஸ்டிக் தான். இது வந்து நீங்கள் ஸ்டோரில் போய் கேட்டிங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு இந்த ஜூஸை வந்து இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நல்லா டைட்டாக மூடிடலாம். இப்போ நம்மளோட ஹோம் ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கேஸ்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இதை நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணினாலே இந்த கேஸ்டர் ஆயில் வந்து நல்லா வந்து அந்த ஜூஸோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது உங்களோட தலையில் ஆயில் இருந்தாலும் சரி, இல்லை இல்லைனாலும் சரி, நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை உங்களோட ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஜூஸை ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு அந்த சில்னஸ் போனதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து கோல்ட் ஆயிரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் கூட யூஸ் பண்ணலாம். இதை எப்படி அப்ளை பண்ணணும் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஸ்கேல்பில் இந்த மாதிரி நல்லா சீப்பு வச்சு சீவிக்கோங்க. இது நம்மளோட ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இது கொஞ்சம் ஜூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நமக்கு அப்ளை பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம வந்து ஆனியன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா கண் எரிச்சல் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஸ்கேல்பில் நல்லா ஊற்றிட்டு குட்டி குட்டியாக நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கணும். ரொம்ப முக்கியமாக உங்களோட ஸ்கேல்ப் ஏரியாவில் தான் இது நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களோட ஸ்கேல்ப் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் ரொம்ப முக்கியம் அப்ளை பண்ணுறது எந்தளவுக்கு ரொம்ப நல்லதோ அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது மசாஜ் கொடுக்கறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்னதாக மசாஜ் கொடுத்துக்கோங்க, அது நல்லா இறங்கும். பேக் சைடு அப்ளை பண்ணும்போது கண்ணை திறந்துட்டேன், அது ரொம்ப கண்ணெரிச்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இது ஒரு கொண்டை போட்டுக்கலாம். நான் என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணல, ஸ்கேல்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். 20 minutes கழிச்சுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நான் ஷாம்பு யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் ஆயிலி ஹேரில் அப்ளை பண்ணலை. இன்கேஸ் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது டாபர் வாட்டிகா ஷாம்பு. இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு முடி கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஷாம்பு போடலை, இருந்தாலும் அந்த ஸ்மெல்லு, அந்த ஆயில் பிசு பிசுப்பு, அது எதுவுமே இல்லை. தண்ணியிலே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ வந்து டெய்லி கோயிலுக்கு போவோம், காலேஜ் போகிறோம் அப்படின்றவங்க, ஆயில் வைக்க பிடிக்காதுன்றவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது அது உங்களோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணும், ஹேர் க்ரோத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.